கொடநாடு வழக்கு மேல் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டதால் மேல் விசாரணை தொடங்கியதிலிருந்து எடப்பாடி தரப்பினர் பெயர் இடம்பெறுமோ என்ற பதட்டம் காணப்படுகிறது. இதனிடையே கொடநாடு வழக்கை தாண்டி நெடுஞ்சாலைத்துறை கோப்புகளையும் அடுத்த கட்ட அஸ்திரமாக எடுக்கப் போகிறதாம் ஆளும் திமுக தரப்பு. இதனால் அதிமுகவில் மேலும் பெரும் பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விவகாரத்தில் மேல் விசாரணைக்கு தடை கேட்டு அதிமுக பிரமுகர் அனுபுரவி உச்சநீதிமன்றத்தை அண்மையில் நாடியிருந்தார். இதனால் தமிழக அளவில் இருந்து விஷயம் தேசிய அளவில் விவாத பொருளாக மாறியது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் நெத்தியடியாக அவர்களுக்கு பதிலை கூறி ஒரு வழக்கில் உண்மைத்தன்மை தெரிந்து கொள்ள எந்த சூழ்நிலையிலும் மேல் விசாரணை தொடரலாம் என்று ஒரு மிகப்பெரும் ஒரு அனுமதியை தந்ததின் காரணமாக தற்போது அதிமுக தரப்பு அதிர்ந்து போயுள்ளது என்பது நமக்கு தெரிந்ததே. இது ஒரு புறம் எனில் கொடநாடு வழக்கு மேல் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டதின் காரணமாக வழக்கு விசாரணை 60 நாட்களுக்குள் முடித்துவிட்டு 2வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறை தீவிரம் காட்டி வருவதாகவும் காவல்துறை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இதுவரை விசாரிக்கப்பட்டவர்களை தவிர்த்து புதிதாக கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் அண்மையில் போலீசார் விசாரிக்கப்பட்டார். விசாரணையின் போது அதிமுக பிரமுகர் கூடலூர் சஞ்சீவனை ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை என்று கேட்டு அதிரே வைத்தார். இதனிடையே கொடநாடு எஸ்டேட் பங்களாவின் கணினி ஆபரேட்டராக இருந்த தினேஷ் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் இவர்களின் மரணம் சந்தேக மரணங்களாக மாற்றி அந்த வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்க காவல்துறை ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில்தான் சாயன் அவர்களுடைய குடும்பத்தோடு கார் விபத்து ஏற்பட்டு அவருடைய மனைவி மகள்கள் இறந்து போனார்கள். அந்த வழக்கு தீவிரமாக விசாரணை நடைபெறுவதற்காக ஒரு குழு தற்போது கேரளா விரைந்துள்ளது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் அந்த காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் கூட இருந்த இன்னொரு காவலாளி என்ன ஆனார், எங்கே உள்ளார் என்று அது குறித்தும் தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து வைத்திருந்த சூழ்நிலையிலும் கூட அவர்களை தப்பிக்க வைத்து கேரளத்திற்கு அனுப்பி வைத்து அதிமுக பிரமுகர்கள் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் பெயரையோ அல்லது அவர்கள் பெயரையோ சேர்க்க வாய்ப்பு உள்ளதாக தற்போது பரபரப்பு அதிகமாகியுள்ளது. இதனால் எடப்பாடிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்ந்து பல தகவல்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பல தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கேன் எனில் கொடநாடு பங்களாவில் என்னதான் இருந்தது என்பது சசிகலாவிற்கு தான் தெரியும் என்பதால் அவரிடம் போலீஸ் தரப்பு மிக விரைவில் விசாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொடநாடு விவகாரத்தில் சசிகலா வாய் திறந்தால் எடப்பாடி தரப்பு அதோ கதிதான் என்றும் பல தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் வாய் திறந்தால் பல புதிய திருப்பங்கள் ஏற்படும் என்றும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இதனிடையே கடந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் எடப்பாடி உறவினர்கள் நிறுவனம் செய்திருந்த கட்டட ஒப்பந்தங்கள் தொடர்பாக சில கோப்புகள் ஆளும் தரப்புக்கு பெரும் ஆதாரமாக கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கொடநாடு 2வது குற்றப்பத்திரிகை மூலம் செக் வைத்திருக்கும் ஆளும் திமுக தரப்பு கூடுதல் நெடுஞ்சாலைத்துறை கோப்புகளையும் அடுத்த கட்ட அஸ்திரமாக எடுத்து வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் நெடுஞ்சாலைத்துறை கோப்புகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவிற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ்கள் அனுப்பி சசிகலாவின் அதிமுகவினுடைய அதாவது அவங்களோட சொத்து முடக்கம் ஏற்படுத்துறது, அவங்க வந்து அதாவது பெங்களூர் சிறையில் வந்து லஞ்சம் கொடுத்தாங்க சொகுசு வாழ்க்கைக்காக அப்படின்னு ஒரு வழக்கை உருவாக்கி அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்களுடைய அதிமுகவுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தடைபடக்கூடிய நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதாவது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து சாதாரண அதிமுகவுடைய தொண்டர்களில் பல பேர் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து பல பேர் பார்த்தோம்னா ஊழல்களில் தற்போது சிக்கியிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய வருங்கால அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. எது எப்படியோ எடப்பாடி தரப்பு இத்தனை நாட்களாக டெல்லி பின்னாடி இருக்காங்க நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்தி எடப்பாடி எல்லாம் மிகப்பெரும் வழக்குகளில் மாட்டியிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கி கைது நடவடிக்கைக்கு தயார் நிலையில் உள்ள சூழ்நிலையில் ஏன் தற்போது கொடநாடு வழக்கு இத்தனை தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன என்று அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழும்பியதை அடுத்து கொடநாடு வழக்கு தற்போது விசாரித்து அதற்குண்டான தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் பல முக்கிய குற்றவாளிகள் இன்னும் சொல்லப்போனால் நாடு தழுவிய அளவில் உள்ள மிகப்பெரும் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே இந்த வழக்கு விரைவில் முடிக்கணும்னு சொல்லி 90% முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வழக்கை விசாரிக்கல அப்படின்னாக்கா வரக்கூடிய நாட்களில்
வேறு பூதாகரமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் வருது அப்படின்னாக்கா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும். இப்படிலாம் தகவல்கள் போய்கொண்டே இருந்துச்சுன்னா ஒரு வழக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கு முடிஞ்சு போயிடும். மிகப்பெரும் குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறனால தான் தமிழக அரசு எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல் கட்டமாக கொடநாடு வழக்கு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கோடு இணைந்தது தான் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மரணம் குறித்த வழக்கம் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக விசாரணை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, தற்போது எடப்பாடிக்கு இதிலிருந்து தப்புனா அது அதிலிருந்து தப்புனா அதுண்டு, கடந்த காலங்களில் செஞ்ச ஊழல்களில் எல்லாமே ஊழல்களாக இருந்து கொண்டிருக்கு, எல்லாமே தற்போது எடப்பாடியுடைய கழுத்தை நெறிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதான் கூடுதல் தகவலாக பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்ச சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.